விவிலியம் அறிய வினாக்களோடு விளையாடுவோம். இந்த எபிசோடுக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, நீ காண்பதை எதில் எழுதிவை என்று யோவானிடம் கூறப்பட்டது. இரண்டாவது கேள்வி, முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை, இந்த வாக்கியம் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வசனம் எது. மூன்றாவது கேள்வி, உன் துன்பத்தையும் ஏழ்மையையும் நான் அறிவேன், இந்த வாக்கியம் சரியா தவறா. நான்காவது கேள்வி, நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் என்று எந்த திருச்சபையின் வானதூதருக்கு எழுதப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, எதை யாரும் பறித்து கொள்ளாதபடி பார்த்துக்கொள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி, எங்கிருந்து மின்னலும் பேர் இறைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின என்று கூறப்பட்டுள்ளது. ஏழாவது கேள்வி, யாரை சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன் என்று யோவான் கூறினார். எட்டாவது கேள்வி, வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்தவரிடம் என்ன இருந்தது. ஒன்பதாவது கேள்வி, பச்சை குதிரையின் மேல் ஏறி வந்தவரின் பெயர் என்ன. பத்தாவது கேள்வி, இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை எத்தனை. பதினோராவது கேள்வி, ஏழாவது குதிரையை உடைத்த பொழுது விண்ணகத்தில் எத்தனை மணி நேரம் அமைதி நிலவியது. பனிரெண்டாவது கேள்வி, சிங்கம் கர்ஜிப்பது போல் உரத்த குரலில் கத்தினார், இந்த வாக்கியம் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வசனம் எது. பதிமூன்றாவது கேள்வி, உலகின் ஆட்சி உரிமை யாருக்கு உரியது. பதினான்காவது கேள்வி, மிக்கேலும் அவருடைய தூதர்களும் யாரோடு போர் தொடுத்தார்கள். பதினைந்தாவது கேள்வி, எந்த மக்களுக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் தேவை என்று கூறப்பட்டுள்ளது. பதினாறாவது கேள்வி, கடவுளுக்கு அஞ்சுங்கள் அவரை போற்றி புகழுங்கள், இது இடம்பெற்றுள்ள அதிகாரம் வசனம் எது. பதினேழாவது கேள்வி, கடவுளின் மாட்சியும் வல்லமையும் எதை புகையால் எழுப்பின. பதினெட்டாவது கேள்வி, துன்பம் தாங்க முடியாதவர்களாய் மனிதர் எதை கடித்து கொண்டனர். பத்தொன்பதாவது கேள்வி, ஆறாம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை எந்த பேராற்றில் ஊற்றினார். இருபதாவது கேள்வி, எந்த மாநகர் தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டால் என்று எழுதப்பட்டுள்ளது. இருபத்தி ஓராவது கேள்வி, எது ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசர். இருபத்தி ரெண்டாவது கேள்வி, இயேசு பகிர்ந்த சான்றே இறைவாக்கினர்களுக்கு உயிர் மூச்சு, இது இடம்பெற்றுள்ள அதிகாரம் வசனம் எது. இருபத்தி மூன்றாவது கேள்வி, ஆயிரம் ஆண்டுகள் முடிந்ததும் யார் சிறையிலிருந்து கட்டவிழ்த்து விடப்படுவான் என்று கூறப்பட்டுள்ளது. இருபத்தி நான்காவது கேள்வி, ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் எந்த நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே புதிய எருசலேமில் நுழைவார்கள். இருபத்தி ஐந்தாவது கேள்வி, சாபத்துக்கு உள்ளானது எதுவும் எங்கு இராது என்று எழுதப்பட்டுள்ளது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியான விடைகளை எழுதி இந்த எபிசோடில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.